ஹலோ கைஸ், எல்லார் வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் நம்மள சூழ்ந்து இருக்கும். அந்த டைம்ல நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு, நம்ம லைஃப் ரொம்ப ஷார்ட் ஆனது, இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னா எப்பவுமே கஷ்டப்பட தான் போறோம் அப்படின்னு நினைச்சிருவோம். அது மட்டும் தப்பு கைஸ். இப்போ உங்களுக்கு 25-30 ஏஜ் இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு கஷ்டத்தை சந்திக்கிறீங்கன்னா அதுவே உங்க வாழ்க்கையா இருக்காது. இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. கஷ்டம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம கஷ்டம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்போம். லைஃப் ஃபுல்லாகவே ப்ராப்ளம்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட அழுதுகிட்டு நம்ம வாழ்க்கையை அப்படியே வழி நடத்திட்டு போயிட்டுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல் எடுத்துக்கோங்க. அந்த கல்லை பார்த்தீங்கன்னா மெதுவாக செதுக்க செதுக்க தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு சிலையாக மாறும். அதே நீங்கள் அவசரப்பட்டு ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா அதை செதுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கல் ரெண்டாக உடஞ்சிடும். நம்ம மெதுவாக செதுக்க செதுக்க பார்த்தீங்கன்னா தான் அது ஒரு அழகான சிலையாக மாறுது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நிறைய கஷ்டங்கள் வரலாம். அந்த கஷ்டங்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு உயர்ந்த நிலையில் எடுத்துகிட்டு போய் உட்கார வைக்கும். அதனால் கஷ்டங்கள் வருதுன்னு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உடனடியாக நம்ம சக்ஸஸை ரீச் பண்ணிடும்னு அவசரப்படாதீங்க. ஒரு கல்லை எப்படி மெதுவாக செதுக்கி செதுக்கி சிலையாக்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எவ்வளோதான் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிவிங்க. இப்போ ஒரு பறவை பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அதனால் பறக்க முடியாது. அது ரொம்ப நாள் ட்ரைனிங் எடுத்து பறக்க ட்ரை பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். அது விழுந்துடுச்சுன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா பறக்காமல் இருக்காது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா எழுந்து பறக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னு அப்படியே நம்ம விழுந்துடக்கூடாது, எழுந்து நம்ம மறுபடியும் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தான் பிரச்சனை வந்தாலும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அவ்வளோதான், என் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சுன்னு இல்லை, மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு டாப் ஸ்கோர் கூட எடுப்பீங்க. நம்மளால் முடியாதுன்றது எதுவுமே இல்லை கைஸ், நம்மளால் எல்லாமே முடியும். ஆனால் நம்ம மனசு வச்சோம்னா எல்லாமே முடியும். நம்ம மனசு தான் எல்லாமே, நம்ம பிரெயின் சொல்லும் உன்னால் முடியாது இந்த விஷயம் அப்படின்னு. அதே நம்ம மனசு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், நடக்குமா நடக்காதா அப்படின்னு. அதனால் எப்போவுமே உங்கள் மனசு சொல்கிறது கேளுங்க, உங்கள் பிரெயின் சொல்கிறது கேட்காதீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நிறைய டைம் இருக்குது. இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பெஸ்ட் பொசிஷனில் இருப்பீங்க. லைஃப்னாலே ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மன வலிமை இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அடைஞ்சிடலாம். மன வலிமையோடவே இருங்க, நீங்களும் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி அடைவீங்க. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் மக்களே.